ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆலாப்பி, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு டெக்னிக்கல் டேமான சப்ஸ்ட்ரக்சர் மற்றும் சூப்பர் ஸ்ட்ரக்சர், அது ரெண்டுக்கும் இடையேயான வேறுபாடுகள் மற்றும் அப்படின்னா என்ன அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கன்னியூஸாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ சாதாரணமாக ஒரு பில்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பர்சனாக பிரிப்பாங்க ரெண்டு பகுதியாக பிரிப்பாங்க. அப்போ என்னென்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா சப்ஸ்ட்ரக்சர் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க. சப்ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் லெவல், அதாவது தரைமட்டத்துக்கு கீழே உள்ள ஃபுல் பர்சனுமே பார்த்திங்கன்னா சப்ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. தரைமட்டத்துக்கு மேலே, அதாவது எவ்வளோ கிரவுண்ட் லெவல் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சப்ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ஃபுட்டிங் சொல்லுவாங்க, அதாவது அடித்தளம், அந்த பில்டிங்கோட அடித்தளம், பேஸ்மெண்ட்டு, அந்த பேஸ்மெண்ட்டு, அப்புறம் அந்த பேஸ்மெண்ட்லேருந்து வந்து கிரவுண்ட் லெவல், அதாவது தரைமட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த காலம், அதாவது தூண் எழுப்பி கட்டி, கம்பி கட்டி, காங்கிரீட் போட்டு தூண் எழுப்பி வருவாங்க கிரவுண்டில் உள்ள தரைமட்டம் வரைக்கும். தரைமட்டம், அதாவது தரைமட்டத்தை அந்த கீழே, அதாவது அந்த தரைமட்டம் வரைக்கும் உள்ள அந்த தூணும் கீழே உள்ள அந்த ஃபுட்டிங், அது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து சப்ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அப்போ சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்ட் லெவலுக்கு மேலே, அப்படியே அதாவது தரைமட்டத்துக்கு மேலே உள்ள ஃபுல்லாக ஃபுல் பர்சனுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரக்சர். அதில் வந்து என்னென்ன பார்த்திங்கன்னா அதான் அந்த கிரவுண்ட் லெவலுக்கு மேலே வந்து அப்போ டாப் ஆஃப் தி பில்டிங், அதாவது ரூப்பு, ரூப் தி டெரஸ்ன்னு சொல்லுவாங்க, மேலே மாடி மொட்டை மாடி அதுன்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் உள்ள அந்த காலமு, அதுக்கு இடையில உள்ள பீமு, ஸ்லாப்பு, ஃபோரு, அதெல்லாம் இந்த வால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு வரும், ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு விதமாகவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், அதாவது வேறுபடுத்தி காட்டலாம். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா பிளிந்து பீம் சொல்லுவாங்க, அதாவது தரைமட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பீம் போடுவாங்க, பில்ட்டுன்னு சொல்லுவாங்க தமிழில், பில்ட்டு கிராமங்கள்லேருந்து பில்ட்டு அது மாதிரி சொல்லுவாங்க. அந்த தரை லெவல்லே பார்த்திங்கன்னா அந்த காலம் எழுப்பி வந்ததுக்கப்புறம் பெல்ட்டு பீம்னு சொல்லுவாங்க, அதாவது பிளிந்து பீம், அந்த பிளிந்து பீமுக்கு வந்து கீழே உள்ள பர்சன் ஃபுல்லாக வந்தீங்கன்னா சப்ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். அந்த பிளிந்து பீமுக்கு மேலே உள்ளது பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பிளிந்து பீமை பேச வச்சுக்கிட்டு பிளிந்து பீம் கீழே உள்ளது வந்து சப்ஸ்ட்ரக்சர், மேலே உள்ளது வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.